பேசுகிறேன். இன்றைக்கி கேசர் பாதாம் வச்சு ஒரு மில்க் ஷேக் தயாரிக்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் இன்றைக்கி காம்ப்ளானில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, ஆச்சி எதாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி காம்ப்ளானில் எடுத்திருக்கேன். ஆவினில் நான் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் பால், பாதாம் பருப்பு எடுத்திருக்கேங்க, அவ்வளோதான். ரெண்டு ஸ்பூன் கேசர் பாதாம் பொடி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. பால் குடிக்காத பசங்க கூட இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம இது செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வயிறும் குளுகுளுன்னு இருக்கும். நான் ஆவினில் வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேங்க, ரெண்டு ஸ்பூன். நீங்கள் பிஸ்தா எடுத்தாலும் உங்கள் இஷ்டம். ரெண்டு ஸ்பூன் போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பாலையும் அதிலே ஊற்றிடுங்க. நம்ம வெட்டி வச்ச பாதாம் தூவி விடுங்க. சர்க்கரை ஒரு ஸ்பூன் லைட்டாக தூவி விடுங்க. பசங்க அள்ளி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்கனவே கேசர் பாதாம்லேயும் சுகர் இருக்கும், நான் அதனால தான் சுகர் மிக்ஸ் பண்ணல. இதுக்கு மேலே கேசர் பாதாம் ஒரு ஸ்பூன் போடுங்க. மிச்சம் இருக்கிற பாதாமையும் தூவி விடுங்க. சுவையான காம்ப்ளான் கேசர் பாதாம் மிக்ஸ் மில்க் ஷேக் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.